இம்பீரியம் வந்துட்டு ஒரு மேட்ச் ரிசல்ட் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு ஜே உசோவை இம்பீரியம் அட்டாக் பண்ணும்போது நியூ டே தான் வந்து ஜே உசோ ஹெல்ப்புக்கு வந்தாங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த மேட்ச்ல நியூ டேவும் ஜே உசோவும் ஃபேன்ஸ் பயங்கரமா என்கேஜிங்கா வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மேட்ச்ல ஜே உசோ வந்து ஃபிராக்ஸ் பிளஸ் போட்டு ஒரு வின் எடுத்திருந்தாரு. நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஜே உசோவும் கன்த்ரும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஒரு மேட்ச் புக் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் எலிமினேஷன் சேம்பர் தான் நடக்குங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், பார்த்தா நெக்ஸ்ட் வீக்கே புக் பண்ணிட்டாங்க. மோஸ்டா நெக்ஸ்ட் வீக் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் ஆகும் சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்து மென்ஸ் எலிமினேஷன் குவாலிஃபைங் மேட்ச் பிரன்சன் ரீடுக்கும் பாபி லாஷ்லிக்கும் நடக்கும். இந்த மேட்ச்ல பாபி லாஷ்லி வந்து ஒரு ஸ்பியர் போட்டு வின் எடுத்துட்டாரு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மூணு பேர் வந்து அந்த எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை இருக்காங்க, ராண்டி ஆட்டன், ட்ரூ மேக்என்டயர், அப்புறம் பாபி லாஷ்லி. பாபி லாஷ்லியும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸும் கேரியன் கிராஸ் அப்புறம் ஏஓபி கூட வந்து ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டு இருந்தது, அது இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க போல. மேபி நம்ம எலிமினேஷன் சேம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டோரி லைனை மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டு ரெசல் மினியாக்கு அந்த மேட்ச் தான் போற மாதிரி இப்போதைக்கு தெரியுது. இந்த பிரன்சன் ரீட், ஐவார் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற ரெஸ்லர்ஸ் மாதிரி நல்ல ஷ்ரெட்டட் பிசிக்கலா இல்லாம கொஞ்சம் பல்காக தான் இருக்காங்க. ஆனா அப்பயுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்களோட அத்லட்டிசிசம்லாம் பாத்தீங்கன்னா சீரியஸா வேற லெவல்ல இருக்கு. அடுத்த செக்மெண்ட்ல கோடி ரோட்ஸ் ஒரு ப்ரோமோ கட் பண்ண வருவாரு. இன்னைக்கு கிரௌட்ல கோடி ரோட்ஸ்க்கு வேற லெவல் ஃபேன் சப்போர்ட்லாம் இருந்தது. கோடி ரூட்ஸ் ரெஸல்மேனியால வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸ் பண்றத பத்தி எல்லாம் பேசிட்டு ராக் கோடி ரூட்ஸ் வந்துட்டு ரெஸல்மேனியா கிக் ஆஃப்ல வந்து பப்ளிக்கா ஸ்லாப் பண்ணிட்டாரு, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு கோடி திரும்ப ராக் வந்துட்டு ஸ்லாப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்பதான் செத்ரோலன்ஸ் வருவாரு. செத்ரோலன்ஸ்க்கும் இன்னைக்கு வேற லெவல் ஃபேன் சப்போர்ட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் செத்ரோலன்ஸ் சொல்லுவாரு கோடி ரூட்ஸ் ஏன் ரோமன் ரெயின்ஸ் சூஸ் பண்ணி அவரோட ஸ்டோரி பினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கறத அவருக்கு புரிஞ்சதாகவும், ரோமன் ரெயின்ஸ் இப்படி ஆனதுக்கு செத்ரோலன்ஸுமே ஒரு ரீசன் தான், ஷீல்ட்ல இருந்தது பத்தி எல்லாம் இப்ப சொல்லுவாரு. அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து உனக்கு ஃபுல் சப்போர்ட் தரேன், பிளட் லைன் வந்து இப்ப ராக்கும் வந்துட்டு சேர்ந்தனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி செத்ராலன்ஸ் வந்து கோடி ரூட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராமிஸ் மாதிரி இன்னைக்கு கொடுத்துருவாரு. செத்ராலன்ஸும் கோடி ரூட்ஸ்க்கும் இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா பாக்கறக்கு ஆக்சுவலா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த செக்மெண்ட்ல செத்ராலன்ஸ் வந்து பேசினது ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. ரெஸல்மேனியால கோடி வர்சஸ் ரோமன் மேட்ச்ல பிளட் லைன் எப்படியும் இன்வால்வ் ஆக தான் போறாங்க. அப்ப கோடிக்குமே நிறையவே பேக்கப் தேவைப்படுது. ராக், ரோமன் ரெயின்ஸ், ஜிமி உசோ, அதுக்கப்புறம் சோலோ இவங்கெல்லாம் பிரெட் லைன்ல இருக்கும்போது கோடி ரோட் சைட்ல செத்ராலன்ஸ், ஜே உசோ, அதுக்கப்புறம் சாமி சேன்ல இருப்பாங்க. அவங்க ராண்டி ஆட்டன கூட வந்துட்டு கோடி ரோட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டலாம், ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து அந்த லெகசியோட ஸ்டோரி லைனுமே இருக்கு. அவங்க ஆல்ரெடி டீம்மேட்ஸா இருந்தவங்க தான். மேபி பிளட் லைன் ரிவெஞ்ச் எடுக்கிறக்காக ராண்டி கூட வந்துட்டு கோடி ரோட்ஸ் சப்போர்ட் பண்ணலாம். அடுத்த மேட்ச் விமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபைங் மேட்ச் ஆகும் நடக்கும். அதுல லிவ் மோர்கனும் ஜோயி ஸ்டார்க்கும் வந்து ரெசல் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்ல வந்து லிவ் மோர்கன் பின்ஃபால் வின் எடுத்துருவாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா விமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர்ல மூணு பேர் குவாலிஃபை இருப்பாங்க, பெக்கி லிஞ்ச், அதுக்கப்புறம் லிவ் மோர்கன், அதுக்கப்புறம் பியாங்கா பிலர். பேக் ஸ்டேஜ்ல ஜட்மெண்ட் டே வந்துட்டு இருக்கிறப்போ ஆர்ட்ரூத் அவங்க கிட்ட போயிட்டு ஜேடி மெக்னனா வந்துட்டு ஜட்மெண்ட் டேவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்பதான் டேமின் பிரீஸ் எல்லாம் கடுப்பாயிட்டு இதோட நீ இதை நிறுத்திக்கோ, நீ தான் வந்து ஜட்மெண்ட் டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜேடி மெக்னனாக்கும் ஆர்ட்ரூத்துக்கு வந்து ஒரு மேட்ச் இருந்திருக்கும். அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆர்ட்ரூட் வந்து தோத்துருவாரு, ஜேடி மெக்னனா தான் வின் பண்ணிருப்பாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் டே எல்லாரும் சேர்ந்துட்டு ஆர்ட்ரூத் வந்துட்டு அடிக்க போவாங்க. ஆனா ஆர்ட்ரூத் வந்துட்டு ஃபைட் பேக் பண்ணுவாரு. கடைசியில பார்த்தா டேமின் பிரீஸ் வந்து ஆர்ட்ரூத் அடிச்சிருவாரு. அப்பதான் டிஐஒய் வந்து ஆர்ட்ரூத்துக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ண வருவாங்க. அடுத்த செக்மெண்ட்ல ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவாங்க. பெக்கி லிஞ்ச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எலிமினேஷன் சேம்பர்ல வந்து கம்பீட் பண்ண போறாங்க. இந்த எலிமினேஷன் சேம்பர்ல எப்படியாவது வின் பண்ணிட்டு ரியா ரிப்ளி வர்சஸ் பெக்கி லிஞ்ச் வந்து ரெஸல்மேனியால ரெசல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் நயா ஜாக்ஸ் வருவாங்க. நயா ஜாக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பெக்கி லிஞ்ச் எப்படி எலிமினேஷன் சேம்பர்ல ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதோ அதே மாதிரி நயா ஜாக்ஸ் ரியா ரிப்ளை வந்து எலிமினேஷன் சேம்பர்ல வந்து டிஃபீட் பண்ணி நியூ விமன்ஸ் சாம்பியன் ஆகுறது யாரும் தடுக்க முடியாது. நயா ஜாக்ஸ் வர்சஸ் பெக்கி லிஞ்ச் தான் ரெஸல்மேனியால வந்துட்டு ரெசல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் ரியா ரிப்ளை வந்துட்டு நயா ஜாக்ஸ் கூட வந்துட்டு ரெண்டு பேருக்கு சண்டையாயிரும். அப்பதான் இவங்க சண்டையில நயா ஜாக்ஸ் தெரியாம பெக்கி லிஞ்சையும் போய் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பெக்கி லிஞ்ச் நயா ஜாக்ஸ் வந்துட்டு ஒரு டிராப் கிக் போடுவாங்க. ரியா ரிப்ளை வந்துட்டு நயா ஜாக்ஸ் வந்துட்டு ஒரு கிக் பண்ணிடுவாங்க. டபிள்யூ டபிள்யூ இப்போதைக்கு டீஸ் பண்றது பார்த்தோம்னா ரெஸல்மேனியால பெக்கி லிஞ்ச் வர்சஸ் ரியா ரிப்ளை தான் அவங்க வந்துட்டு மேட்ச் வைக்க போற மாதிரி தெரியுது. பெக்கி லிஞ்ச் வந்து எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ற மாதிரியும் ரியா ரிப்ளை வந்துட்டு நயா ஜாக்ஸ் தோக்கடிச்சு இவங்க ரெண்டு பேரும் வந்து போற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. பாப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. பேக் ஸ்டேஜ்ல ஆர்ட்ரூத் டிஐஒய்க்கு வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாரு ஜட்மெண்ட் டே கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, டிஐஒய்னு சொல்லாம அவர் டிஎக்ஸ் சொல்லுவாரு. கார்கேனா வந்து ஷான் மைக்கேல், சியாம்பா வந்துட்டு ட்ரிபிள் எச் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆர்ட்ரூத் இப்பெல்லாம் எல்லா வீக்குமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ரவுஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபைங் மேட்ச் நடக்கும், எல்ஏ நைட்டுக்கும் ஐவாருக்கும். இந்த மேட்ச்ல எல்ஏ நைட் வந்து வின் பண்ணிடுவாரு. போன வீக் பாத்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸோட குவாலிஃபைங் மேட்ச்ல எல்ஏ நைட் தான் வந்து இன்டர்ஃபியர் ஆகி ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து தோக்கடிச்சிட்டாரு. அதனால ஏஜே ஸ்டைல்ஸ் இந்த மேட்ச்ல வந்து இன்டர்ஃபியர் ஆவாரு, எல்ஏ நைட் வந்து ரிவெஞ்ச் எடுத்துருவாரு அந்த மாதிரி நினைச்சா ஏஜே ஸ்டைல்ஸ் எனக்கு வரவே இல்ல. எல்ஏ நைட் பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிட்டாரு. எலிமினேஷன் சேம்பருக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நாலு பேர் குவாலிஃபை இருக்காங்க, ட்ரூ மேக்என்டயர், ராண்டி ஆட்டன், பாபி லாஷ்லி, எல்ஏ நைட். இன்னைக்கு ராவோட மெயின் எவென்ட் ஷின்ஸ்கே நாகமுராக்கோ சாமி ஜெயினுக்கும் நடக்கும்.
மேட்ச்ல பாத்தீங்கன்னா ட்ரூ மெக்டயர் வந்து இன்டர்ஃபியர் ஆகி சாமி ஜெயினை டிஸ்ட்ராக்ட் பண்றதுனால ஷின்ஸ்கே நாகமுரா வந்து இந்த மேட்ச்ல வின் பண்ணிடுவாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷின்ஸ்கே நாகமுராவும் ட்ரூ மெக்டயரும் சேர்ந்து சாமி ஜெயினை அடிப்பாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா போன வீக் வந்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கோடி ரூட்ஸ் அடிக்கிறப்ப சாமி ஜெயின் வந்து இன்டர்ஃபியர் ஆகி ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதனால இந்த வீக் பாத்தீங்கன்னா ட்ரூ மெக்டயரும் ஷின்ஸ்கே நாகமுரா சேர்ந்து சாமி ஜெயினை வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் கோடி ரூட்ஸ் வந்து ஹெல்ப்புக்கு வருவாரு. ட்ரூ மெக்டயருக்கு வந்து ஒரு கோடி கட்டர் போடுவாரு, ஷின்ஸ்கே நாகமுரா வந்து கிராஸ் ரோட்ஸ் போட்டுருவாரு. நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ் ஆயிருக்கிற மேட்ச் பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ட்ரூ மெக்டயர், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கு ஜே உசோ வர்சஸ் கன்தர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4-on-4 மேட்ச் வந்து புக் பண்ணிருக்காங்க, ஆர் ட்ரூத் மிஸ் டிஐஒய் வர்சஸ் ஜட்மெண்ட். அதுக்கப்புறம் விமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் பாத்தீங்கன்னா கடைசி ஒரு ஸ்பாட் வந்து மிச்சம் இருக்கும், மிச்சம் 5 எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிங் மேட்ச்ல யாரெல்லாம் தோத்தாங்களோ அவங்க ஒரு பேட்டில் ராயல் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுல வின் பண்றவங்க வந்து ஃபைனல் மெம்பரா எலிமினேஷன் சேம்பர் வந்து குவாலிஃபை ஆயிருவாங்க. இன்னைக்கு ராவில பாத்தீங்கன்னா எல்லா மேட்சஸுமே பயங்கர சாலிடா இருந்தது. இன்னைக்கு எபிசோட்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாக் ஷோ தமிழ்ல இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.